ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை எதிர்ப்போம் என்ற எண்ணக்கருவிற்கு அமைவாக தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்த கலந்துரையாடல் ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது. தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதராஜாவின் அழைப்பின் பெயரில் தமிழரசியல் கட்சி பிரதிநிதிகள் அனைவரும் ஒன்றிணைந்து எதிர்காலத்தில் தமிழ் மக்கள் நலன் சார்ந்து எடுக்கப்பட வேண்டிய தீர்மானங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக இந்த கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் இளங்கலைஞர் மண்டபத்தில் கூடல் இடம்பெற்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தவிர்ந்த ஏனைய கட்சி பிரதிநிதிகள் அனைவரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி கோட்டாபாயவின் அரசால் மனித உரிமை மற்றும் மனிதாபிமான செயற்பாடுகளும் அரச பாதுகாப்பு தரப்பினராலும் காவல்துறையினராலும் அடக்கி ஒடுக்கப்படும் நிலை தீவிரமடைந்து வருகின்றது. இதனை தடுத்து நிறுத்துவதற்கு எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய திட்டங்கள் தொடர்பில் கூட்டத்தில் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. மேலும் நினைவேந்தல் மீதான தடைகளை நீக்க வலியுறுத்தி ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்ப வேண்டும். அதற்கு பதில் கிடைக்காவிடின் தமிழர் தாயகத்தில் மக்கள் போராட்டம் முன்னெடுக்கப்படும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தியாகி திலீபனுடைய நினைவேந்தலை இலங்கை அரசாங்கம் தடை செய்துள்ளது. அந்த நினைவேந்தல் தொடர்பாக வடகிழக்கில் பல்வேறுபட்ட தடைகள் நீதிமன்றத்தினூடாக அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கின்றது. அது தொடர்பான ஒரு கலந்துரையாடல் இன்று நடைபெற்றது. தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியினுடைய பங்காளி கட்சிகளும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பங்காளி கட்சிகளும் இன்று இந்த கலந்துரையாடலில் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். இவை தவிர உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் தவிசாளர்களும் இதில் பங்கு பெற்றிருந்தார்கள். இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால், தமிழ் மக்களினுடைய விடுதலை போராட்டத்தில் போராளிகள் பொதுமக்கள் என பல்லாயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களை கௌரவப்படுத்துவது, அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது, அவர்களுக்கான நினைவு கூட்டங்களை நடாத்துவது, இவை ஒவ்வொரு தமிழ் மக்களது உரிமையும் கடமையுமாகும். ஆகவே அதனை இலங்கை அரசாங்கம் தடை செய்வது என்பது தமிழ் மக்களினுடைய உரிமைகளை மறுதளிப்பதற்கு சமனாகும். ஆகவே அதனை ஒட்டுமொத்தமான தமிழ் சமுதாயம் இலங்கை அரசாங்கத்தினுடைய இந்த நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது இந்த கலந்துரையாடலின் பொழுது எல்லோரும் முன்வைத்த ஒரு கருத்தாக இருந்திருக்கின்றது. ஆகவே அந்த வகையில் இலங்கை அரசாங்கமான இலங்கை ஜனாதிபதி மற்றும் இலங்கை அரசாங்கம் ரெண்டும் அவர்கள் உடனடியாகவே இந்த இவ்வாறான தடை உத்தரவுகள் என்பது நீக்கப்பட வேண்டும். அது தியாகி திலீபனை நினைவு கூர்வது மாத்திரமல்லாமல் தமிழ் மக்கள் மத்தியில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். போராளிகள் பல்லாயிரக்கணக்காக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த வகையில் அவர்கள் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்வது அந்த குடும்பம் அந்த மக்கள் அவர்களுக்கான ஒரு முழுமையான உரிமை. இதை ஐநா சாசனமும் கூட அந்த உரிமையை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. ஆகவே இதை பயங்கரவாதம் என்று சொல்லி அல்லது விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் என்ற அடிப்படையில் கூறி அதனை தடை செய்ய முற்படுவது எந்த விதத்திலும் எங்களுக்கு ஏற்புடைய ஒரு விடயம் அல்ல. ஆகவே அது தொடர்பாக நாங்கள் ஒரு முடிவுகளை எட்டியிருக்கின்றோம். அதன் பிரகாரம் நாங்கள் இதனை உடனடியாக நீக்கும்படியும் ஒரு இந்த தடை உடனடியாக நீக்கப்பட வேண்டும். மக்களினுடைய அடிப்படை உரிமைகளுக்கு மேல் நீங்கள் யாரும் கை வைக்கக்கூடாது. நாங்கள் அவர்களை அஞ்சலிப்பதற்கும் நினைவு கூர்வதற்கும் அவர்களுக்காக கண்ணீர் வடிப்பதற்குமான எங்கள் உரிமைகளை நீங்கள் தடை செய்யக்கூடாது. ஆகவே நாங்கள் உங்களிடமிருந்து அந்த உடனடியாக இந்த தடையை நீக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். இந்த அரசாங்கம் செய்யுமா செய்ய மாட்டாதா என்று கேட்டால் நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம். அரசாங்கம் அதனுடைய முடிவை எங்களுக்கு சொல்ல வேண்டும். ஒரு குறிக்கப்பட்ட ஓரிரு நாட்களுக்குள் அதற்கான முடிவுகளை அரசாங்கம் சொல்லாத பட்சத்தில் நாங்கள் மீண்டும் கூடி பேசுவோம். அது தொடர்பான தொடர் நடவடிக்கைகளை நாங்கள் முன்னுக்கெடுப்போம். அந்த நடவடிக்கைகள் என்பது ஜனநாயக ரீதியாக இலங்கை அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளை கண்டித்து இலங்கை அரசாங்கம் அது ஒரு இங்கே இருக்கக்கூடிய தூதுவர்கள்
இந்த விஷயங்களை கண்காணித்திருக்கக்கூடிய மனித உரிமை ஆர்வலர்கள் அந்த அமைப்புகள் அவர்கள் எல்லோருக்கும் இது தெளிவுபடுத்தப்படும் தெரியப்படுத்தப்படும் என்பதுடன் இது ஒரு தொடர் போராட்டமாக இலங்கை அரசாங்கம் நான் நம்புகின்றேன் அப்படி ஒரு முறைகட்ட பிழையான நடவடிக்கைகள் மூலம் தமிழ் மக்களை ஒரு தொடர் போராட்டத்திற்கு தள்ளுகிறார்கள் அதனை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அந்த வகையில் இந்த கலந்துரையாடல் என்று நடைபெற்றிருக்கின்றது நாங்கள் நிச்சயமாக நாளைக்கு இது தொடர்பான கடிதம் ஜனாதிபதிக்கு அனுப்பப்படும் அதனை தொடர்ந்து அவருடைய பதிலை பொறுத்து எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அமையும் நான் சொன்ன மாதிரி தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியுடைய பங்காளி கட்சிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பங்காளி கட்சிகள் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் போன்ற கட்சிகள் கலந்து கொண்டிருக்கின்றன நாங்கள் ஏற்கனவே திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களையும் அழைப்பு விடுத்திருந்தோம் அவர்கள் இதில் கலந்து கொள்ளவில்லை ஆனால் அவருடன் நாளைக்கோ அது தொடர்பாக அவருடன் பேசுவதாகவும்